இந்த இடத்துக்கு இதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு ப்ரோ பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபைனலி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து எடுத்தாச்சு ப்ரோ. அப்போ பதினச்சிங்க இங்கே இங்கே எவ்வளோ ஆளாக பதினச்சிங்க உங்கள் பசங்க நிற்கிறாங்களோ தான் ஆள் இருக்கும். ரொம்ப ஆளெல்லாம் கிடையாது, முடிஞ்சளவுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக நடந்தால் இது ரொம்ப ஜாலியாக குளிக்கலாம். இது பதினச்சு ரொம்ப என்னென்னச்சிங்க 364 தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே தண்ணி இப்போ தான் வரும், சீசன் டைம் தான் வரும், மழை பெஞ்சா தான் வரும் அப்படிலாம் இல்லை, எல்லா நாளுமே தண்ணி வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணால் ஃபுல்லு ஒர்த் பிளேஸ் ஈரோட்டில் இருக்கும், ஒரு ரிட்டர்ன் பிளேஸ் கூட இங்கே அவ்வளோக்கு ஃபால்ஸ் இருக்கிறது யாருமே தெரியாது. அவர் வழிவிட்டு இருப்பாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நானும் ப்ரோ வந்து குளிக்கலாம்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். அங்கே இறங்கி அலப்பறை பண்ண வேண்டியது தான், ஏன்னா அந்தளவுக்கு வெயிலாக இருக்குங்களா, ஜாலியாக குளிக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. ஈரோடு ரங்கம்பாளையம் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல, ஆர்ட்ஸ் காலேஜ் ஒட்டினப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ரோடு ரைட் சைடு ரோடு போகும். அந்த ரோட்டில் என்ன வந்து நல்லியம்பாளையம் அப்படி கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த ஃபால்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபால்ஸ் ஒரு தான் ஏரியும் சொல்கிறது என்ன சொல்லலாம், நீர் வீழ்ச்சின்னு சொல்லிடலாமா? நீர் வீழ்ச்சியா? இதே மாதிரி தான், அது பேர் என்ன, கொடிவேரி. இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. அதான் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கு. இப்போ ஃப்ரீயாக கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் லொக்கேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. வேறு எதாவது சொல்லுமா? வேறு என்ன, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க அது போதும், அதுதான் மெயின் விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. நான் தலையில் அவ்வளோக்கு வந்து நினைக்கவே இல்லை, சும்மா மேல் உடம்பு மட்டும் குளிச்சிருக்கிறேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குளிச்சிட்ருக்காரு. சரி, எவனாக இருந்தால் குளிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குளியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். மீன் கிடைக்குதா? இதில் அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேர்த்துக்கு வந்து போட்டி. சரி, தண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துணும், ஒன்றும் தொடத்தில் விளையாட்டு தண்ணிக்குள்ள இல்லை வந்து தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு போட்டி மாதிரி. இப்போ நாங்கள் எத்தனை பேர், அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் விளையாடலாமா? ஓகே. ப்ரோ 1 2 3 ஸ்டார்ட். ஒன்று ரெண்டு மூணு லாஸ்ட் அவர், லாஸ்ட் அவரு. தம்பி உன் பேர் என்ன? சந்தோஷ்குமாரா? சபரிக்குமாரா? 10 ரூபா வெட்டி விட்டார், 20 ரூபா 2 ரூபாட ஜெயிச்சு விட்டார். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. மிஸ்டர் சந்தோஷ் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்சிட்டீங்க, போங்க காசு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ தான் வின்னரா? உன் பேர் என்ன? அவன் தான் வின்னரா? பண்ண பையன் பேர் என்ன? பேர் தெரியாது. பேர் தெரியாதா? சபரின்னு நினைக்கிறேன். அவன் சொன்னது ஜெயிச்ச பிரைஸு கொடுத்துடலாம். சரிடா தம்பி, பாய். திரும்ப எப்போ வருவீங்க குளிக்க? டெய்லி இருப்பீங்களா? சரி, நாங்கள் அடுத்த வாரம் இது வரோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நானும் ப்ரோ வந்து குளிச்சு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் இந்த வாக்கியலுக்கு வந்திருக்கிறேன். மறுமையாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா புது ஆள்னு பார்க்காம நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து இவ்வளோ நேரம் அந்த என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்தோட லொக்கேஷன் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம நேரில் மீட் பண்ணுற கூட ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அமையும். ஈரோடு ரங்கம்பாளையம் ஒரு பிளேஸில் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐவப்பங்க ஒட்டி அதுக்குள்ளே வந்த இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லிம்பாளையம் வாய்க்கால்னு சொல்லுவாங்க இந்த பேர். யார்ட்டாச்சும் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, அனுப்பிச்சு விட்ருவாங்க இந்த வாய்க்காலுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. குடி சீக்கிரம் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த லொக்கேஷன் சொல்லிட்டோம்னா சில பேர் சிதானா வீடியோ ரீச் ஆகி எல்லாம் வந்துட்டாங்கன்னா இடமே கச கசன் ஆயிருமே. அந்தளவுக்கு நம்ம அந்தளவுக்குலாம் சரி ஓகே.